விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறிப்போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும். இவ்வளவு அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தேமுதிகவை ஏன் ஒதுக்குறாங்க, எதுக்காக இப்படி தேமுதிகவை அலைய விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எல்லார் மத்தியிலையுமே தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய மகனாகிய விஜய் பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு பேசின பேச்சு தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, எதுக்குடா எங்க வீட்டு வாசல்ல வந்து கூட்டணிக்காக நின்னீங்க, விஜயகாந்த் எப்பவுமே சிங்கம் போலதான் வருவாரு, சிங்கம் போலதான் இருப்பாரு, ஆனா பன்றிகள் தான் எப்பவுமே கூட்டமா வரும், அது போலதான் சில பன்றிகள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பதிவிட்டாரு. விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு அந்த சமயத்துல போனவங்க எல்லாமே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு, ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாரும் போனாங்க. அத்தனை பேருமே விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நலத்தை விசாரிக்கிறதுக்கு தான் போனாங்க, திருநாவுக்கரசர் அவர்களை தவிர. இவ்வளவு பேர் போய் விஜயகாந்த் அவர்களை பார்த்த சமயத்துல தான் பன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விஜய் பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. இவர்களில் யார பன்றி அப்படின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் அவர்கள் சொன்னாரு, அன்னைக்கு அவர் பேசின பேச்சு தான் இன்னைக்கு வினையா வந்து நிற்குது. வந்தவங்க எல்லாமே வயசுலையும் அனுபவத்திலையும் விஜயகாந்த் அவர்களை விட மூத்தவங்க தான். சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் கைத்தட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு விஜய் பிரபாகரன் அவர்கள் அன்னைக்கு பேசிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. விஜய் பிரபாகரன் அவர்களுடைய இந்த பேச்சு பத்தி அப்பவே டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க, இப்படி எல்லாம் பேசலாமா, அப்படி போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன, எல்லா தலைவர்களும் என்று ஏன் இந்த பையன் சொல்றாரு, சின்ன பையன் சொன்னா சொல்லிட்டு போறாருன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தினகரன் அவர்களுடைய பக்குவத்துல கால்வாசி கூட விஜய் பிரபாகரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு வர்றாங்க. டிடிவி தினகரன் அவர்களை தவிர வேறு யாருமே விஜய் பிரபாகரன் அவர்களுடைய இந்த பேச்சு பத்தி கருத்து சொல்லல அப்படிங்கிறதுக்காக, விஜய பிரபாகரன் அவர்களுடைய பேச்சை யாருமே பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ள முடியுமான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு பேரும் மனசுக்குள்ள அன்னைக்கு இருந்த கோபத்தை இப்போ தேமுதிக மேல காமிச்சிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போகாத தினகரனுக்கே அப்படின்னா அதிமுக திமுக தரப்பு என்று போயிட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க எல்லாம் இன்றைய அரசியலை வழிநடத்தி செல்றவங்க இல்லையா, எவ்வளவு பெரிய அவமானம் இது. இப்படி பேசினதுக்காக தன்னுடைய மகனாகிய விஜய பிரபாகரன் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் கண்டிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பேச்ச தலைவர்கள் எளிதில் மறந்துட முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். என்னன்னா தேமுதிகல யார் என்ன தப்பு செஞ்சாலும் விஜயகாந்த் அவர்களுடைய தலை தான் உள்ளது. அதனால சின்ன பையனை பேசிவிட்டு விஜயகாந்த் அவர்கள் வேடிக்கை பார்க்கறாரு அப்படிங்கிற அவப்பெயரும் அவருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக அப்படின்ட்டு மாறி மாறி தேடி வந்து தாய்மாமன் சுதீஷ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு, எல்லா டீமே வருபட்டு கொண்டிருக்கிறாரு. இதற்கெல்லாம் அன்னைக்கு கெத்தோட பேசிய விஜய் பிரபாகரன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு, இப்போ யார் தேடி வந்து அவர்கிட்ட பேசுறது, அரசியல்ல கொஞ்சமாவது வரலாறு அப்படிங்கிறது விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு தெரியுமா, தமிழக வரலாறு என்பது அவருக்கு தெரியுமா, திராவிட பாரம்பரியம் என்பது அவருக்கு தெரியுமா அப்படின்ட்டு பல பேர் தங்களுடைய கேள்விகளை விஜய பிரபாகரன் அவர்கள் மேல முன் வச்சுட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். அரசியலையும் தாண்டி எல்லா தலைவர்களாலையும் எல்லா தரப்பட்ட மக்களாலையும் நேசிக்கப்படுறவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அது அவர் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, விஜய பிரபாகரன் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே விஜயகாந்த் அவர்களை உயர்த்தி மிகப்பெரிய மனிதராக ஆளாக்கி பூரித்து பார்த்து மகிழ்ந்த தமிழகம் தான் இது. ஆனா இன்னைக்கு எல்லா விதமான அதிருப்திகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான இழுபறிகளையும் தேடி கொடுத்துருக்கிறது விஜய் பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு பேசிய பேச்சு தான் அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதை யாருமே வெளியில பகிரங்கமா சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க, ஆனா சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா மறக்க மாட்டாங்க அப்படின்னும் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நடந்து முடிந்த விஷயங்களையும் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருது, விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வெளியில கிடையாது, அவருடைய வீட்டுக்கு உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கறதுதான் எல்லாருமே இந்த நிகழ்வுகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் சொல்லணும். நீங்க விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அன்றைக்கு பேசின பேச்சு பத்தி என்ன நினைக்கிறீங்க, தேமுதிக மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய இன்றைய அரசியல் நிலைமை அப்படிங்கறது பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.